Sagar, which has been introduced by Vinesh, by 2025 engineer Sagar. We need to have universal insurance up to 26. For this, we have diagnosed HIV early and link them to care. So then, in that case, we can do this. But then there is this 1997. वैद्य कल अने तुनायक हॉस्पिटल पालिय नो प्रद पदिल महत्व वैद्य अधिकार मन्नार मावटते प्रतिनिधित्वपडुत्तिकोंडिरुक्किरोम इंत्रे दिनम एड्स नोय एचआईवी संबंधमान कलंदुरयाडलानदु एमदु प्रदेश सुगादार वैद्य अधिकार तिणैक्कळत्तिल नडैपेट्टदु इंगु एमदु उलग उलग मुळुवदुमाग मार्गळि मादम मुदलाम तीयदि एड्स दिनमानदु கடைபிடிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ரீதியில் இன்றைய தினம் எமது பிராந்திய சுகாதார திணைக்களத்தினும் இவ்வாறான நிகழ்வு நடைபெற்றது. இதில் பல துறை சார்ந்த அதிகாரிகளும் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பித்தார்கள். இதன் பிரகாரம் 2020 ஆண்டிற்கு கருப்பொருளாக இளைஞர் சமுதாயத்தினது எச்ஐவி நோயை தடுப்பதற்கான பொறுப்பு குரல் என்ற கருப்பொருளே இங்கு பிரதானமாக கொள்ளப்பட்டது. அதன் பிரகாரம் 2019 ஆண்டிற்கான வரையான தரவுகளை நோக்கும்போது 15 வயதுடக்கம் 24 வயதுக்குட்பட்ட இளைஞர் யுவதிகளே பெரும்பாலும் இந்நோய் தாக்கத்துக்கு அதிகம் உள்ளாக்கப்படுகிறார்களாக உலக ரீதியான தரவுகளும் இலங்கை ரீதியான தரவுகளும் வந்து எங்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றது. தரவுகள் பின்வருமாறு. இலங்கை முழுவதுமாக 2019 வரை புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட புதிய தொற்றாளர்கள் 439 அங்கத்தவர்கள் இதில் சுட்டிக்காட்டப்படுகிறது. இதில் 15 வயதுக்கு உட்பட்டவர்கள் 54 பேர் இளைஞர் யுவதிகளாகவே காணப்படுகிறார்கள். இதன் பிரகாரம் வடமாகாணத்தை நோக்கும்போது வடமாகாணத்தில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட தொற்றாளர்கள் எண்ணிக்கை 125 காணப்படுகிறது. இதில் எமது மன்னார் மாவட்டத்தை நாம் நோக்கும்போது இதில் 2019 வரையான காலப்பாதி வரை 9 நோயாளர்கள் புதிதாக இனம் காணப்பட்டு தொடர்ந்தும் சிகிச்சையில் மேற்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களது கண்காணிப்பின்களே இன்னும் சிகிச்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர்களுக்கு. ஆகவே இந்நோயை தடுப்பது பொதுமக்களாகிய ஒவ்வொருவரின் கடமையாக காணப்படுகிறது. எனவே ஒவ்வொரு மக்களும் தமது பொறுப்பை உணர்ந்து சுகாதாரத்துறைக்கு ஒத்துழைப்பை வழங்குவதன் மூலம் இந்நோயை வெற்றி கொள்ள நாம் முனைவோம். இதற்காக இலங்கை முழுவதுமாக 34 பாலியல் நோய் சிகிச்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டு அதற்குரிய எல்லாருக்குமான சிகிச்சை வழங்குவதுடன் அங்கு நோய் தொற்று கண்டுபிடிப்பதற்கான பரிசோதனை முறைகளும் வந்து மேற்கொள்ளப்படுகின்றது. ஆகவே இம்மக்களாகிய நாங்கள் இந்த நிலையங்களில் தமக்குரிய நோய்களுக்குரிய தாக்கங்கள் அதுகள் இருக்கும் பட்சத்தில் இந்த நிலையங்களை சந்தித்து அதுக்குரிய பயன்பாட்டை பெற்று பயனடைய முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எல்லோருக்கும் நன்றி வணக்கம். இந்த தேசிய அங்கர் கைத்தறி பயிற்சி அதிகார சபையினரால் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட